இந்த வீடியோவை வழங்குவோர் ஹோம் மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி நடிக்கும் அடங்கமரு. டிசம்பர் 21 முதல். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்துக்கு ஏத்த மாதிரி தான் விஜய் சேதுபதியோட வாழ்க்கை இருக்குதுன்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில சின்ன சின்ன கேரக்டரா எங்கேயோ ஓரமா யாருக்குமே தெரியாத இடத்துல இருந்த விஜய் சேதுபதி தன்னுடைய கடின உழைப்பாலையும் விடாமுயற்சியாலையும் இப்போ 25 படங்கள் நடிச்சு தமிழ் சினிமாவில ஒரு தவிர்க்க முடியாத நடிகரா இப்ப இருந்துட்டு இருக்காரு. ஒரு நடிகரை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இவரை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லலாம். அந்த வகையில விஜய் சேதுபதியை பிடிக்கலன்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச நபரா தான் விஜய் சேதுபதி இருக்காரு. விஜய் சேதுபதியோட கேரியர்ல நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு மைல் கலவே இருந்துச்சு. அந்த படம் தான் எல்லாருக்கிட்டையும் விஜய் சேதுபதியை கொண்டு போன படம்னே சொல்லலாம். சோ அந்த படத்தை எடுத்தவர் தான் பாலாஜி தரணிதரன். அவர் தான் இப்போ விஜய் சேதுபதியோடைய 25வது படம் சீத கதையை எடுத்திருக்காரு. இந்த படம் டிசம்பர் 20 அதாவது நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் குறித்து விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்காரு. அந்த வீடியோல என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் விஜய் சேதுபதி. பொதுவாக ஒரு கலைஞனுக்கு ஏற்படுற எண்ணத்தை கலையின் மூலமாக பிரதிபலிப்பான்னு சொல்லுவாங்க. அப்படி நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படம் எடுத்த இயக்குனர் பாலாஜி தரனோட கலைக்கான நன்றி கடன் தான் இந்த சீதக்காரி. இப்படிப்பட்ட ஒரு படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு பாலாஜிக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் படம் தொடங்கி முதல் 40 நான் படத்தில் வருவேன். அப்படியே இந்த படத்தை என்னோடய 25வது படமாக சொல்லணும், என்னுடைய படமாக சொல்லணும். ஏன்னா இந்த படம் நான் ஏற்று நடிச்சிருக்கிறேன். ஐயாங்கிற கதாபாத்திர படம், ஐயாவையும் ஐயாவோட ஆன்மாவையும் ஐயாவோட கலையை பற்றின படம். படத்தை தியேட்டருக்கு வந்து பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். அந்த தென் உலகத்தில் ஏதோ ஒரு மொழியில் இருக்க உங்களையும் இன்னொரு மொழியில் இருக்க என்னையும் இணைச்ச இந்த கலைக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த ஒரு எண்ணம் தான் விஜய் சேதுபதியை மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற அளவுக்கு கொண்டு போயிருக்குன்னு சொல்லலாம். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் விஜய் சேதுபதியுடைய சீதக்காதி படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது, அந்த படம் குறித்த எதிர்பார்ப்புகளையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா cineulagam.com சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படி வந்து நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்துல ஒரு சீரியஸான விஷயம் நடக்கும், பட் ஆனா அதை ஒரு மாதிரி ஹியூமரா டெலிவரி பண்ணிருப்பாங்களோ அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு போர்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ அந்த போர்ஷன் எல்லாம் வந்து கட்டாயமா விழுந்து விழுந்து நீங்க சிரிப்பீங்க, இது கேரண்டி.